வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க மெய்யன்பர்களே சிந்தனையாளர்களே மூன்று சுத்திகள் என்ற ஒரு தலைப்பிலே நாம் ஒரு தொடர் சிந்தனையாக ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது கருத்துக்களை ஆழ்ந்து சிந்தித்து வருகிறோம். இதில் இன்று சிந்தனா சுத்தி என்பதை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த சிந்தனா சுத்திக்கு முன்னால் சிந்தனை சுத்திகரிப்பு செய்வதற்கு முன்னால் உடலை சுத்திகரித்தல் என்பதை நாம் சென்ற பகுதியிலே பார்த்தோம். சரீர சுத்தி என்று அதில் உடலில் தேங்குகின்ற கழிவுகளை பற்றிய ஒரு ஆழ்ந்த சிந்தனையை செய்தோம். இந்த கழிவுகள் தேங்குவது நோயாக இருந்தாலும் அது காலத்தால் நீடிக்கும் பொழுது அந்த கழிவுகள் உடலில் உள்ள ஒவ்வொரு செல்களுக்கு உள்ளாகவும் தேங்கி அந்த செல்களே கழிவுகள் நிறைந்த செல்களாக மாறிவிடுவதையும் காண்கின்றோம். அந்த செல்களுக்கு உள்ளாக கழிவுகள் தேங்க ஆரம்பித்து விட்டால் அப்பொழுது அந்த செல்கள் அடங்கிய உறுப்புகள் என்பது அந்த உறுப்புகளே பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய நோயாக மாறிவிடும். அப்போ முதலில் வலி என்று தொடங்கியது, அடுத்து தேக்கத்தின் அடிப்படையிலே நோயாக மாறியது, அது செல்களுக்குள்ளாக செல்களை தாக்கும் பொழுது அந்த செல்களெல்லாம் கழிவு செல்களாக மாறும் பொழுது அங்கு தேக்கம் ஏற்படும் பொழுது அந்த உடல் உறுப்பே பாதிப்பு ஏற்படக்கூடிய அளவில் இருக்கிறது. நாம் இந்த சமுதாய வாழ்க்கையில் எனக்கு தெரிந்து என்னுடைய வயது இப்பொழுது 62 நடந்து கொண்டிருக்கிறது. நான் சிறு வயதில் இருக்கும் பொழுது இந்த உறுப்புகள் பாதிப்பு, உறுப்புகளே பாதிப்பு, அதாவது அந்த ஆர்கன் டேமேஜ் அப்படிங்கிற மாதிரியான அந்த நோய்கள் என்பது மிக 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 குறைவாக இருந்தது. அப்படி கேள்விப்பட்டது கூட கிடையாது. அப்படி இருந்த ஒரு சமுதாயம், என்னுடைய 9வது வயதில் தான், நான் 9வது வயதில் இருக்கும் பொழுது அறிஞர் அண்ணா அவர்கள் இறந்த பொழுது அப்பொழுதுதான் கேன்சர் என்று ஒரு நோய் என்பது சமுதாயத்துக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியக்கூடிய அளவுக்கு வந்தது. இன்று ஒவ்வொரு குடும்பத்திலும் கேன்சர் என்பது மிகவும் சர்வசாதாரணமாக மாறிவிட்டது. அதேபோல அந்த உறுப்புகள் செயல் இழப்பு என்பது இன்று மிக 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 அதிகம் நடைபெற்று கொண்டிருப்பதை பார்க்கிறோம். சிறுநீரகம் செயலிழந்து விட்டது, அது மாற்று சிறுநீரகம், வேறு ஒருவருடைய சிறுநீரகத்தை எடுத்து அறுவை சிகிச்சை செய்து மாற்றுவது என்ற ஒரு நிலைக்கு இன்றைக்கு பல பேர் அதற்கு என்று பல மருத்துவமனைகளை இன்று பார்க்கிறோம். அப்படியென்றால் என்ன பொருள்? இந்த சரீர சுத்தி என்பதை சரியாக விளங்கிக் கொள்ளாத ஒரு
சமுதாயம் அது மட்டுமல்ல அந்த நோய் ஏற்படும் பொழுது அந்த நோயை கழிவுகளை வெளியேற்றி குணப்படுத்தும் மருத்துவ முறையை விட்டுவிட்டு அந்த கழிவுகளையெல்லாம் உடலுக்குள்ளாக தேக்குகின்ற அமுக்குகின்ற அந்த வைத்திய முறையிலேயே வாழ்ந்து 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 அப்படி வாழும் பொழுது அது செல்களுக்குள்ளாக சென்று அந்த உறுப்புகளையே செயலிழக்க செய்யக்கூடிய அளவுக்கு மாறிவிடுகிறது. அப்போது ஏன் இப்பொழுது இவ்வளவு பெரிய நோய்கள் வருகிறது? இப்பொழுது பார்த்தால் அடுத்த நிலை வந்துவிட்டது கல்லீரல் செயலிழப்பு, ரீட்ரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் லிவருங்கிற அளவுக்கு போயிட்டாங்க. அதையும் ஒருவருடைய கல்லீரலை பாதி எடுத்து ஒருவருக்கு பொருத்துகின்ற ஒரு அறுவை சிகிச்சை அளவுக்கு இப்பொழுது போய்விட்டது. ஆனால் அவ்வாறு பொருத்தி அது சக்சஸ்ஃபுல்லாக இருக்கான்னு கேட்டால் இல்லை. அதுவும் சிறிது காலம் அவர்களை வாழ வைக்க முடியும். அவ்வாறு வாழ்வதற்கு அவர்கள் மாதம் கிட்டத்தட்ட ஒரு 30,000 ரூபாய், அதாவது அறுவை சிகிச்சையெல்லாம் செய்த பிறகு அவர்கள் இறப்பு வரை மாதம் 30,000 35,000 வரை மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்ற அளவுக்கான ஒரு நிலை. அப்போது இது ஏன் இந்த அளவுக்கு என்று பார்க்கும் பொழுது அந்த சரீர சுத்தி என்பதை புரிந்து கொள்ளாத ஒரு மருத்துவ உலகம் இந்த கழிவுகளை சுத்தம் செய்யக்கூடியதற்கு எதிர்மறையாக அதை வெளியில் தெரியாமல் உள்ளே அமுக்கக்கூடிய ஒரு வைத்திய முறை என்று வந்ததோ அப்பொழுதுதான் இவ்வளவு பெரிய நோய்கள் இங்கே உருவாகியிருக்கிறது என்றுதான் நாம் சிந்திக்க தோன்றுகிறது. சரி, அப்படி பார்க்கும் பொழுது மகரிஷி அவர்கள் உடற்பயிற்சி என்பதனுடைய விளக்கத்தை சொல்லும் பொழுதே உடற்பயிற்சி செய்யும் பொழுது அந்த செத்த செல்களெல்லாம் உடலிலிருந்து வெளியேறுகிறது என்று சொல்வார்கள். அப்போ புதிய செல்கள் உருவாகி கொண்டிருக்கிறது என்று சொல்வார்கள். இப்பொழுது பாருங்கள், அந்த செல்கள் இறந்து கொண்டிருக்கிறது, வெளியேறி கொண்டிருக்கிறது அல்லவா? அப்போது அந்த புதிய செல்கள் உருவாகிறதே, அந்த செல்களையாவது கழிவுகள் அற்ற செல்களாக உருவாக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையை நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் அது என்ன ஆகும்? அந்த நோய் தீவிரமாகுமா என்றால் ஆகாது. ஆனால் புதிய செல்கள் உருவாகும் போதும் அங்கு தேங்கியிருக்கக்கூடிய கழிவுகளினுடைய அந்த அமுக்கப்பட்ட செறிவு செய்யப்பட்ட அந்த கழிவுகள் புதிய செல்கள் உருவானவுடன் அங்கும் சென்று அதையும் ஆக்கிரமித்து விடுக்கக்கூடிய அளவுக்குத்தான் கழிவுகளை தேக்கி வைத்திருக்கின்றோம். அப்போது ஒரு கழிவுகளின் தேக்கத்தின் ஒரு கூடாரமாக இந்த உடலை நாம் ஆக்கிவிட்டோம். இந்த உடல் ஒரு பெரிய குப்பை தொட்டியாக மாற்றிவிட்டோம். இதையெல்லாம் ஏன் செய்கிறோம், எதனால் செய்கிறோம்? இது பெரும்பாலும் உணவின் மூலமாகத்தான் இது அதிகம் நடைபெறுகிறது என்று பார்த்தோம். ஏன் இப்படி செய்கிறோம் என்று பார்த்தால், அங்கு இந்த உணவு தேவைக்குத்தானே உணவு எடுக்க வேண்டும். உணவு என்பது தேவைக்குத்தானே எடுக்க வேண்டும். அந்த தேவைக்கு மட்டும் உணவு எடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஐயறிவு விலங்கினங்களுக்கு இந்த கழிவின் தேக்கம் என்பதும் இல்லை, அதற்கு நோய் என்பதும் இல்லை, எந்த உறுப்பு செயலிழப்பு என்பதும் அதற்கெல்லாம் இல்லை. இயற்கை ஒரு ஐயறிவு விலங்கினத்திற்கு என்னென்ன உறுப்புகளை அங்கு உருவாக்கி இங்கு படைத்ததோ அதே மாதிரி தானே மனிதனுடைய அந்த உறுப்புகளையும் உருவாக்கியது. அங்கு அது நடைபெறவில்லையே, மனிதனிடம் மட்டும் ஏன் அது நடைபெறுகிறது என்று ஒரு கேள்வி நமக்குள்ளாக எழுகிறது. அதாவது அந்த
ஐயறிவு விலங்கினங்களின் வாழ்க்கையை பார்த்து மனிதன் தன்னை திருத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு இப்பொழுது வந்துவிட்டார். ஏனென்று கேட்டால், இந்த சிந்தனை அனைவரிடமும் இருக்கிறது. ஒரு கிருமியின் மூலமாக நோய் வருகிறது என்று சொல்கிறோம். இப்பொழுது உலகம் முழுவதும் கொரோனா என்ற ஒரு கிருமி மனிதர்கள் பயந்து அஞ்சி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. இந்த கிருமி என்றால் அது உடலுக்குள்ளாக வந்து அதை அந்த நோயாக மாறுகிறது என்று சொல்லுகிறோமே, இதே போல ஐந்து பூதங்களையும் உள்ளடக்கிய ஒரு உயிரினமாகத்தானே ஐயறிவு விலங்கினங்களும் பறவைகளும் இருக்கிறது. அங்கும் இதே சுழற்சி தானே நடைபெறுகிறது. ஏன் இந்த நுண்ணிய கிருமி அந்த விலங்கினங்களை பாதிப்பது இல்லை? ஏன் அதற்குள் அது செல்லவில்லை? ஏன் அங்கு அந்த பாதிப்பு ஏற்படவில்லை? இது ஒரு பெரிய கேள்விக்குறி. அதற்கு விஞ்ஞான உலகம் ஏதேதோ பதிலை சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் பதில், உண்மையான பதில் என்ன என்றால், அந்த ஐயறிவு விலங்கினம் அது இயற்கையின் ஒழுங்கமைப்புக்கு, இயற்கை நீதிக்கு ஒத்த அளவில்தான் அது தனது வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த இயற்கை ஒழுங்கமைப்பை, இயற்கை நீதியை மீறி வாழ்க்கை நடத்துகின்ற ஒரே உயிரினமாகிய ஜீவன், மனிதன் என்று சொல்லும் பொழுது வெட்கப்பட்டு தலைகுனிய வேண்டிய ஒரு நிலையில்தான் நாம் இருக்கின்றோம். அப்போது மனித வாழ்க்கை முறைதான் இன்று இப்படி காரணம். அதீத உணவு, அதிகமான உணவு, முறையற்ற உணவு, தேவையில்லாத உணவு, தேவையில்லாத நேரத்தில் உணவு, தம்மிடமுள்ள ஒரு தகுதி, பொருளாதார தகுதிக்கு தகுந்தாற்போல் உணவு, தன்னுடைய உடல் தகுதி அல்ல, பொருளாதார தகுதிக்கு தகுந்தாற்போல உணவு, இப்படி அந்த உணவில் எத்தனை தவறுகள்! அப்போது இதெல்லாம் எதற்காக? இன்னும் சொல்லப்போனால், பசிக்காக உணவு என்று சொல்லிக்கொண்டிருந்த அந்த உணவு இப்பொழுது பசியே இல்லாமல் ருசிக்காக என்று மாறிவிட்டதே. பசித்தால்தான் சாப்பிட வேண்டும் என்று இந்த இயற்கை நீதி சொல்லியிருக்கும் பொழுது, பசியெடுத்து சாப்பிடுபவர்கள், பசியெடுத்தால்தான் நான் சாப்பிடுவேன் என்பவர்கள் கையை உயர்த்துங்கள் என்று பல கூட்டங்களில் கேட்டு பார்த்தால், அந்த கையை உயர்த்தும் எண்ணிக்கை மிக 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 குறைவாக இருக்கிறது. 10% குறைவாக இருக்கிறது. இன்னும் ஆச்சரியம் என்னவென்று சொன்னார். ஒருவர் கேட்கின்றார், அவர் அதிலும் அரசு மருத்துவமனையில் செவிலியராக பணி செய்து கொண்டு ரிட்டையரான ஒரு அன்பர், அவர் சொல்லுகின்றார், பசி எடுத்த பின் சாப்பிட வேண்டும் என்று சொல்கிறீர்கள். பசி என்பது எப்படி இருக்கும் என்றே எனக்கு தெரியாது. பசி எப்படி இருக்கும் என்று கேட்டார். இந்த கேள்வி நிறைய பேர் மனசில் இருக்கு. பசி என்பதை அவர்கள் உணர்ந்ததே இல்லை. பசி என்றால் என்னவென்றே தெரியாத மனிதர்கள் இன்று உலகத்தில் நிறைய இருக்கிறார்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நாம் பசிக்கவே விடுறதில்லை. என்ன பண்ணிடுறோம்? அதுக்கும் முன்னாடியே அட்வான்ஸாக அங்கே என்ன பண்ணிக்கின்றோம்? நிரப்பிக்கொண்டே இருக்கின்றோம். அப்போது இவ்வளவையும் செய்து கொண்டு நாங்கள் பொருளாதாரத்தில் கஷ்டப்படுகின்றோம். ஏன் கஷ்டப்படுறீங்க? இந்த உலகத்தில், இந்த நாட்டில் பசி எடுத்தால்தான் உணவை சாப்பிடுவேன், பசிக்கும் அளவுக்குத்தான் உணவு சாப்பிடுவேன் என்று சொன்னால், இங்கு இந்த பஞ்சம் என்பதே இருக்காது. இந்த பசுமை புரட்சின்னு சொல்லி இந்த திட்டத்தை எல்லாம் போட்டு உணவு உற்பத்தியை கூட்டினார்களே, தேவையே இல்லை, தேவையே இல்லை. அந்த பழங்காலத்தில் உற்பத்தியான அந்த விவசாய உற்பத்தி, அதை இப்பொழுது நவீன ஒட்டுமுறை என்று பல மடங்காக பெருக்கி மனிதர்களை கெடுத்தார்களே, இது கெடுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்பொழுது பசி எடுத்தால்தான் உணவு சாப்பிடுவேன், பசி எடுக்கும் அளவுக்குத்தான் உணவு சாப்பிடுவேன் என்ற ஒரு திட்டத்தை மட்டும்
இந்த அரசாங்கம் நிறைவேற்றியிருந்தால் அங்கு பட்டினி என்பதே இருக்காது, பஞ்சம் என்பதே இருந்திருக்காது. அப்போது பசி என்றால் என்ன என்றே தெரியாத அளவுக்கு ஒரு உணவை எடுக்கக்கூடிய ஒரு சமுதாயம், அப்போது உடலில் கழிவு சேராமல் என்ன செய்யும்? அனைத்தும் கழிவு. இப்படி இவ்வாறு இந்த சரீரம் முழுவதும் கழிவுகளால் நிறைந்திருக்கிறது. நாம் என்ன பண்ணுகிறோம்? இந்த புற சரீரத்தை மட்டும் பல சோப்புகளை போட்டு கழுவிக்கொள்கிறோம், சென்ட்டு போட்டுக்கிறோம், தூய்மையாக அப்படியே வெள்ள சட்டை வெள்ள வேட்டி வெளியில் உடுத்துகிறோம். உடலுக்கு உள்ளாக போய் பார்த்தோம் என்றால் தான் தெரியும் அவ்வளவு வீச்சமெடுத்த கழிவுகள் உடலுக்குள்ளாக இருக்கிறது. வெளியில் மட்டும் அப்படியே ஜோடனை செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதன். அப்போது இதுதான் இன்றைய வாழ்க்கையாக இருக்கிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம், ஏன் மனிதன் இப்படி செய்கிறான் என்று சிந்தனை செய்தால் அவனுடைய சிந்தனைகள் சரியில்லை. இதற்கெல்லாம் காரணம் என்ன? மனதினுடைய எண்ணங்கள் அங்கு கெட்டுவிட்டது. மனம் கெடாமல் இவனுடைய செயல் கெடாது. ஒரு செயல்கள் இவ்வளவு கெட்ட செயல்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த செயல்களுக்கெல்லாம் மூலம் எது? செயல்களுக்கு மூலம் எது? எண்ணம் என்பதுதான் செயல்களுக்கு மூலம். எண்ணம்தான் சொல்லாகவும் செயலாகவும் மாறுகிறது. அப்போ எண்ணம் தானே மூலம். அப்போது அந்த எண்ணம் என்பதே அங்கு தூய்மையாக இல்லை. அப்போது அந்த எண்ணுகின்ற அந்த எண்ணத்தை தான் சிந்தனை என்று சொல்கிறோம். சிந்தனா சுத்தி எண்ணத்தை தூய்மை செய்ய வேண்டும். ஏன்னா அதுதானே செயலாக மாறுகிறது. எண்ணத்தில் தூய்மை நடந்துவிட்டால் இந்த செயல்கள் எப்படி ஆகாது, தூய்மையற்றதாக மாறாது. மகரிஷி அவர்கள் வாழ்க்கை தத்துவம் என்ற தத்துவம் முடிந்த உடன் அவர்கள் அகத்தாய்வு என்ற தற்சோதனையில் கொடுத்திருக்கக்கூடிய முதல் தலைப்பு என்ன என்று பார்த்தால் எண்ணம் ஆராய்தல். அதுதான் முதல் தலைப்பாக கொடுத்திருக்கிறார். ஏன்? அங்குதான் இந்த மனிதனிலிருந்து மிகவும் மோசமான ஒரு நிலையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு தொடக்கம் ஆரம்பிக்கின்றது. இப்போது மனிதன் மனிதனாகவும் இல்லை, மனிதன் விலங்கினமாகவும் இல்லை. விலங்கினங்கள் கூட நல்லா இருக்குதே, ஆரோக்கியமாக இருக்குதே. அப்போ மனிதன் மனிதனாகவும் இல்லை, மனிதன் விலங்கினமாகவும் இல்லை. அப்போ எப்படி இருக்கிறான்? அதாவது விலங்கினத்தை விட ஒரு மோசமான ஒரு நிலையில் இருக்கிறான். இதற்கு ஏதாவது ஒரு புதிய பெயர் தான் வைக்க வேண்டும் போல இருக்கிறது. அப்போது அங்கு அதற்கு எண்ணந்தான் மூலமாக இருக்கிறது. அப்போ நம்ம இப்போ என்ன பார்க்க வேண்டியிருக்கிறது? சிந்தனா சுத்தி. சிந்தனை என்ன பண்ணணும்? சுத்திகரிக்கப்பட வேண்டும், தூய்மை அடைய வேண்டும். வேறு ஒன்றும் இல்லை எண்ணம் ஆராய்தல் என்பது தான். சரி, அப்போது இந்த எண்ணம் என்பது, இந்த சிந்தனை என்பது ஏன் இப்படி வருகிறது? எனக்கு இப்படி சிந்தனை வருகிறது, எனக்கு மனசு சாப்பிடணும்னு தோணுது, பசியே இல்லை ஆனால் சாப்பிடணும்னு தோணுது. ஏன் தோணுது? அது என்னன்னு தெரியல, எனக்கு என்னமோ தோணுது. அந்த எண்ணம் வருகிறது, நான் என்ன பண்ண முடியும் என்று கேட்கின்றோம். அப்போ அந்த எண்ணம் எங்கிருந்து வருகிறது? அது யாருடையது? யாருடைய எண்ணமாக தான் நமக்கு வரும்? எங்கிருந்து வருகிறது? என்னுள்ளிருந்து தான் வருகிறது. அப்போ அது யாருடைய எண்ணம்? அது என்னுடைய எண்ணம் தானே. எனக்கு அப்படியெல்லாம் நினைக்கணும்னு ஒரு எண்ணம் இல்லை, ஆனால் அது பாட்டுக்கு வருது. அப்படி அல்ல, இந்த சிந்தனைகள் ஏன் வருகிறது, எப்படி வருகிறது என்பதை மகர்ஷி அவர்கள் ஆழமாக அற்புதமாக நமக்கு விளக்கியிருக்கிறார்.
மகர்ஷியினுடைய விளக்கம் இந்த சமுதாயத்துக்கு இந்த ஒரு ஒரு உதாரணத்தோடு அவர்கள் கொடுக்கின்ற அந்த சிந்தனை மிகவும் அற்புதமானது. அதாவது எண்ணம் என்பது என்ன என்று சொல்லும் பொழுது நமது வாழ்க்கையின் அனுபவங்கள்தான் எண்ணமாக வருகிறது, நமது வாழ்க்கையின் அனுபவங்கள்தான் எண்ணம். அப்போ நமக்கு தோன்றுகின்ற எண்ணங்கள் யாவும் யாருடையது? என்னுடையது என்றுதான் சொல்ல வேண்டும். இப்போதைக்கு அப்படி வச்சுக்குவோம், இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து அதில் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக மாற்றுவோம். இப்போதைக்கு நமக்கு தோன்றுகின்ற எண்ணங்கள் முழுவதும் என்னுடையது என்று சொல்ல வேண்டும். ஏன், எனது வாழ்க்கை அனுபவங்கள் தானே எண்ணமாக வருகிறது. எனக்கு ஒரு அந்த அனுபவம் இல்லை என்று சொன்னால் அது எண்ணமாக வரவே வராது, வராது. சார், எனக்கு அனுபவமே இல்லாததெல்லாம் எண்ணங்களாக வருதே சார். நான் இது வரைக்கும் நான் ஏதோ ஒன்று ஒரு ஒரு தீய பழக்கம்னு வச்சுக்குவோம், டாஸ்மாக் கடைக்கு போகணும்னு தோணுதுன்னு வச்சுருந்தேன் ஒருத்தருக்கு, நான் இது வரைக்கும் போனதே இல்லை, ஏன் எனக்கு வருகிறது? அப்போ வாழ்க்கை அனுபவங்கள் தான் வருகிறது என்று சொன்னால் நான் இது வரைக்கும் போகலை ஆனால் இப்போ போகணும்னு தோணுதுன்னா அப்போ புதிதாக வருகிறதே என்று கேட்கலாம். அது என்னுடைய அனுபவங்கள் மட்டுமல்ல, நான் இதற்கு முன் எங்கிருந்தேன் என்று சொன்னால் எனது தாய் தந்தையரிடமிருந்து நானாக வந்திருக்கின்றேன். எனது தாய் தந்தை அவருடைய தாய் தந்தையரிடமிருந்து வந்தார்கள். அப்போது நமது சஞ்சித கர்மவினை என்று தாய் தந்தையிடமிருந்து வந்த அந்த சஞ்சித கர்மம் என்று சொல்கிறோமே அந்த வினை, அதில் நமது தாய் தந்தை அவர்களுக்கு முன் அவர்களுடைய தாய் தந்தை அவர்களுடைய தாய் தந்தை என்று கிட்டத்தட்ட ஒரு 7 தலைமுறை ஒரு 128 பேருடைய வாழ்க்கை அனுபவங்கள் எல்லாம் பதிவாக நமக்கு சஞ்சித கர்மம் என்ற ஒரு தொகுப்பாக வந்திருக்கிறது. அதுவும் என்னமாக வரும்? அப்போ அது என்னுடையது என்று எப்படி சொல்ல முடியும் என்று சொன்னால் அது என்னுடையது தான். எப்படி? நான் இந்த வரிசையில் அங்கெல்லாம் இருந்துதான் இங்கு வந்திருக்கின்றேன். எனது தாத்தா தான் நானாக இருக்கிறேன், எனது அப்பா தான் நானாக இருக்கிறேன், அங்கிருந்துதான் வந்திருக்கின்றேன். இது என்னுடையது என்று சொல்லாமல் யாருடையது என்று சொல்வது? உங்களுடைய தாத்தாவுடைய தாத்தா, உங்கள் தாத்தாவுடைய அப்பா ஒரு பெரிய பங்களா கட்டி வச்சுருந்தார். சரி, அவர் கட்டினது அந்த காலத்தில் கட்டியிருந்தார், இப்போ அந்த கட்டடமெல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோம். ஆனால் அந்த இடம் இன்றைக்கு பயங்கர வேல்யூவான இடமாக போயிடுச்சு, பல கோடிக்கு போகக்கூடிய அந்த இடம் மட்டுமே அவ்வளோக்கு விலைக்கு போகுதுன்னு வச்சுக்குவோம். அது உங்கள் தாத்தாவுடைய அப்பா அதானே. இப்போது அந்த முன்னாடி இருந்தவங்க அத்தனை பேரும் இறந்து விட்டார்கள். இந்த இடம் யாருடையது? அரசாங்கத்துக்கு சொந்தம். அரசாங்கத்துக்கு கொடுத்து விடலாமா? இல்லை, அது என்னுடையது என்று நீங்கள் உரிமை கொண்டாடுவீர்களா? ஆ, அது என்னுடையது. எப்படி உன்னுடையது? நீ உழைத்து இந்த இடத்தை வாங்கினாயா? இல்லை. உங்கள் அப்பா? இல்லை. உங்கள் தாத்தா? இல்லை. உங்கள் தாத்தாவுடைய அப்பா? ஆமாம், அவர் வாங்கினது, அவர் உழைத்தது. ஆனால் என்ன சொல்கிற, இது என்னுடையது என்று சொல்லுகிறோமே, அப்போ இது மட்டும் என்னுடையது என்று சொல்லும் பொழுது அங்கிருந்து வந்த அந்த சஞ்சீத கர்ம வினை, அதிலிருந்து ஒரு எண்ணம் வருகிறது, அப்போ இது யாருடையது? என்னுடையது தானே. ஆக அதன் அடிப்படையிலும் அந்த எண்ணங்கள் தோன்றுகிறது. இவை அல்லாமல் வேறு எந்த எண்ணமும் மனிதனுக்கு தோன்றாது. இதை அடிப்படையாக கொண்டுதான் அந்த எண்ணங்கள் தோன்றும். அதுவும் குறிப்பாக ஒரு 3 வயது வரை அந்த சஞ்சித கர்மம் என்ற அந்த பதிவின் அடிப்படையில் மட்டும்தான் அந்த எண்ணங்கள் தோன்றும். அங்கு பிராரப்த கர்மம் என்பதே கிடையாது. இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மகரிஷி சொல்லுவாங்க இல்லையா, சூழ்நிலை
பிறர் மன தூண்டுதல் இப்படியெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் எப்போ 3 வயசுக்கு பின்னாடி. 3 வயசு வரைக்கும் அது கிடையாது, அதுக்கு பின்னாடி தான் அதெல்லாம் என்னாகும், அதன் அடிப்படையில் லேசாக பிராரப்த கர்மம் என்பதே பதிய ஆரம்பிக்கும். பிராரப்த கர்மம்னு பதிஞ்சிருச்சுன்னு சொன்னோம்னா அது என்னுடையது என்கிறது நமக்கே ஸ்ட்ராங்காக தெரியும். அப்போது அதன் அடிப்படையிலும் அப்புறம் தோன்றும். இது தீவிரமாக எப்பொழுது தோன்றும் என்று பார்த்தால் 12 வயதை தாண்டிவிட்டால் முழுமையாக அந்த பிராரப்த கர்மம் என்பது ஓங்கி வேலை செய்யும். அது வரைக்கும் கூட அந்த சஞ்சித கர்மத்தை அடிப்படையாக கொண்டே அது சிந்தனையாக எண்ணமாக மலரும். அந்த 12ஐ தாண்டிவிட்டால், 12ஐ தாண்டினோன்னு என்ன வயசு வருது, 11, 12, 13, அடுத்து பார்த்தீங்கன்னா டீன் 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 வரும், 14, 15, 16, 17, 18, 19, இதெல்லாமே டீனில் வந்து முடியும். அதைத்தான் டீன் ஏஜ்னு சொல்லுவாங்க. அந்த டீன் ஏஜ்னு வந்து எப்போ 12 வயசு முடியுதோ அதுக்கப்புறம் இந்த பிராரப்த கர்மத்தினுடைய அந்த எண்ணத்தின் எழுச்சிகள் ரொம்ப மேலோங்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பையன் நம்ம சொன்னோடய கேட்க மாட்டான். 12 வயசு முடிஞ்சிச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் உங்களுடைய ஒரு அபிப்பிராயத்தின்படி அவன் நடக்க மாட்டான். நீங்கள் ஒரு பொண்ணை நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, அவன் ஒரு பொண்ணை கூப்பிட்டு வருவான். அது அவனுடைய தன்னிச்சையாக போய்கிற ஒரு காலமாக வந்துவிடும். சரி, அப்போது இருந்தாலும் அங்கும் சஞ்சித கர்மம் வேலை செய்யும், ஆனால் பிராரப்தத்தினுடைய அந்த எழுச்சி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அவ்வளவுதான். இதெல்லாம் மகரிஷி அவர்கள் ரொம்ப ஆழ்ந்து சிந்தித்து உணர்ந்து கூறியிருக்கின்றார்கள். சரி, அப்போது இதிலிருந்து எழக்கூடிய எண்ணங்கள் தான், இது இல்லாமல் எதுவும் நமக்கு வருமானம் வராது. இப்போது ஒரு சின்ன பயிற்சி செய்வோம். இது இப்படி தான் வருகிறதா, என்னுடையது தான் அப்படி எண்ணமாக வருகிறதா, இதுலேயும் நல்லா பாருங்கள். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பதிவுகளை அடிப்படையாக கொண்டு எழக்கூடிய எண்ணங்கள் அனைத்தும், இப்பொழுது நான் சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய எண்ணங்கள் அனைத்தும் தீய எண்ணங்களைத்தான் நான் சொல்லிக்கொண்டிருக்கிறேன். இன்னும் அடிப்படையாக விளக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த சஞ்சித கர்மம் பிராரப்த கர்மம் என்ற அந்த கர்ம வினையின் அடிப்படையில் எழுகின்ற எண்ணங்கள் அனைத்தும் கெட்ட எண்ணங்களாகத்தான் இருக்கும், கெட்ட எண்ணங்கள் மட்டுமே என்பதுதான் என்னுடைய கருத்து. அதனால தான் அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஏன் சிந்தனா சுற்றி, இன்றைக்கி மனிதனுடைய சிந்தனையே வந்து சுத்தமாக இல்லையே. ஏன் இந்த சஞ்சீத பிராரப்த வினையினுடைய தொகுப்பு, சஞ்சீத கர்மம் முழுக்க 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 சஞ்சீத கர்மம் என்றால் அது வெறும் பாவ வினை மட்டும்தான். அப்போ பிராரப்த வினை என்பது அதுவும் பாவ வினை மட்டும்தான். அதுதானே சஞ்சீத கர்மமாக நமது குழந்தைகளுக்கு போகுது. அப்போது அங்கு இந்த சஞ்சீத பிராரப்த வினைகள் அனைத்தும் பாவ வினைகள் மட்டுமே. இதை பாவ சுத்தியில் இன்னும் விளக்கமாக பார்ப்போம். இப்போ இதிலிருந்து எழக்கூடிய எண்ணங்கள் எழுவது எல்லாமே தீய எண்ணங்களாகத்தான் இருக்கும், தூய்மை அற்ற எண்ணங்களாகத்தான் இருக்கும். இப்போ நாம் ஒரு சின்ன ஒரு பயிற்சி செய்வோம். இப்பொழுது நாம் அனைவரும் நிமிர்ந்து அமர்ந்து கொள்ளுங்கள். அமர்ந்து கொண்டு கண்களை மூடிக்கொள்ளுங்கள். கண்களை மூடிக்கொண்டு சற்று நேரம் உங்களுடைய தந்தையினுடைய உருவத்தை சற்று நேரம் மனதால் நினைந்து பாருங்கள். வாழ்க வளமுடன். இப்பொழுது உங்கள் அனைவருக்கும் உங்கள் தந்தையினுடைய அந்த உருவம் மனக்கண்ணால் அந்த உருவமே தெரிந்திருக்கும், நீங்கள் பார்த்திருப்பீர்கள். சரி, இப்பொழுது மீண்டும் கண்களை மூடுங்கள்.
கண்களை மூடி என்னுடைய தந்தையின் உருவத்தை சற்று நேரம் நினைத்து பாருங்கள். வாழ்க வளமுடன். யாருக்கும் தெரியவில்லையே, ஏன் தெரியவில்லை? உங்களுடைய தந்தையின் உருவத்தை எண்ணினீர்கள், சிந்தனை செய்தீர்கள், அந்த உருவம் தெரிந்தது. என்னுடைய தந்தையின் உருவத்தை நினைத்து பாருங்கள் என்று சொன்னேன். நீங்கள் நினைத்தீர்கள், எண்ணினீர்கள், சிந்தித்தீர்கள், ஆனால் தெரியவில்லையே, ஏன் தெரியவில்லை? கர்மையத்தில் இருப்பதுதான் அங்கு மலருமே தவிர அங்கு இல்லை என்று சொன்னால் அது எண்ணமாக மலராது. இதுதான் பிராக்டிக்கல். இப்பொழுது உங்களிடம் எனது தந்தையினுடைய ஒரு ஃபோட்டோவை ஒரு தடவை காமிச்சிட்டேன்னு வச்சுங்க, நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு வச்சுங்க, உடனே அங்கு பரிவாகிய மாறிவிடும். அதன் பிறகு நீங்கள் எண்ணினால் அது எண்ணமாக மலரும். அப்போது நம்மிடம் இருக்கிறது தான் வருது. சரி, இருப்பது முழுவதும் சங்கீத பிராரப்த கர்மம், இது முழுவதும் பாவ வினை. அப்போது தூய்மையற்ற வினைகள், அப்போ அதிலிருந்து வரக்கூடிய எண்ணங்கள் தூய்மை இல்லாத எண்ணங்களாக இருக்கும். அப்போது இதனுடைய தொகுப்பு அதிகமாக இருப்பதால் சிந்தனை என்பது தூய்மை அற்றதாக இருக்கிறது இன்றைய சமுதாயத்தில். மனிதர்களிடம் மட்டுமே, மனிதர்களிடம் என்று சொல்வதை விட மனிதர்களிடம் மட்டுமே, ஏன்னா விலங்கினங்களில் சொல்ல முடியாது. ஏன் விலங்கினங்களில் ஏன் சொல்ல முடியாதுன்னா, விலங்கினங்களுக்கு சங்கீத கர்மம் இல்லை, பிராரப்த கர்மம் என்று ஒன்று இல்லை, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அங்கு வெறும் செயல்பதிவு மட்டும்தான் இருக்கிறதே தவிர அங்கு கர்மவினை என்ற வினைப்பதிவு என்பதே விலங்கினம் இல்லை. ஏன் என்று சொன்னால், ஒரே ஒரு காரணம்தான், எந்த விலங்கினமும் தனது தேவை என்பதை தவிர தேவையை மீறி எந்த செயலும் செய்யாது, அது சும்மா இருக்க சென்றுவிடும். தேவைனா என்ன? பசி, தாகம், தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாப்பு, உடல் கழிவுகளின் உந்து வேகம், இதை அதன் அளவில் மட்டும் செய்துவிட்டு இந்த அளவுக்கு மட்டும்தான் அதற்கு எண்ணம் தோன்றும், இந்த அளவுக்கு மட்டும்தான் அது செயல் செய்யும், இதை மீறி எண்ணவும் எண்ணாது, செயலும் செய்யாது, அதன் பிறகு சும்மா இருக்கும் சுகத்தில் அது அமர்ந்துவிடும். அதனால் அது மகிழ்ச்சியாக இருக்கு, நிறைவாக இருக்கிறது, அமைதியாக இருக்கிறது. எந்த விலங்கினமாவது டென்ஷனாக இருக்குது, கவலையாக இருக்குது, ஏதாவது இருக்கா? மனசே சரியில்லை, தூக்கம் இல்லை, தூக்கம் மாத்திரை சாப்பிட்றது, ஏதாவது இருக்கா? இல்லை. அப்போது அதன் அப்படி வாழும் பொழுது அதற்கு எப்படி கர்மவினை உண்டாகும்? அங்கு கர்மவினையே கிடையாது. அப்போது அதனுடைய சிந்தனைகள் எல்லாம் தேவையின் அளவில் மட்டும்தான் இருக்கும். இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், சார் அதர் ஐந்தறிவு ஜீவன், நாங்களெல்லாம் ஆறறிவு மனிதர், அப்போ அதை விட நாம் வேறுபட்டு இருக்க வேண்டும் அல்லவா, நாம் உயர்ந்தவர்கள் அல்லவா? ஆமாம், உயர்ந்தவர்கள்தான். அப்போ அவைகளுக்கு தேவையை மீறி சிந்திக்க தெரியாது, எங்களுக்கு அதை மீறி சிந்திக்க தெரிகிறது, அதுதான் ஆறாவது அறிவு. ஓ, இதுக்கு பேர் தான் ஆறாவது அறிவா? இப்படித்தான் ஆறாவது அறிவை மனிதன் வைத்து கொண்டிருக்கின்றான். இதுக்கு பேர் ஆறாவது அறிவு? ஆறாவது அறிவு எதற்கு வந்தது? எதற்கு வந்தது? இந்த ஐந்து அறிவை கொண்டு தேவையின் அளவில் மட்டும் இந்த தேவையை நிறைவு செய்து கொண்டு இந்த ஆறாவது அறிவு என்பது எதற்கு வந்தது? மறைபொருளாக இருக்கக்கூடிய மனம், உயிர், தெய்வம் இவற்றை உணர்ந்து ஆனந்தமாக இருப்பதற்காக வந்ததல்லவா? அப்படி சிந்திப்பதற்காக வந்ததல்லவா? இவன் விலங்கினத்தை விட நான் உயர்ந்தவன் என்று சொன்ன உடனே
எப்படி உயர்ந்தவன் என்று காட்டிக் கொண்டிருக்கின்றான் என்றால், அவை தேவை அளவுக்குத்தான் சிந்திக்கும், தேவை அளவுக்குத்தான் செயல் செய்யும். நாங்கள் தேவையை மீறி சிந்திப்போம், தேவையை மீறி செயல் செய்வோம். எல்லாத்தையும் உள்ள அமுக்கி கழிவுகளாக தேக்கி 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 எல்லா உறுப்புகளையும் செயலிழக்க செய்து உறுப்புகளை கடன் வாங்கி கொண்டிருப்போம். ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியாக கட்டுவோம், ஒவ்வொரு உறுப்பையும் மாற்று அறுவை சிகிச்சை செய்வோம். இதுக்கு பேர ஆறாவது அறிவு. கேவலமான ஒரு நிலை. அப்போ ஆறாவது அறிவு என்பது எங்கோ அதைத்தான் மகரிஷி சொன்னார், தடுமாறி தடம் மாறி சென்று விட்டது என்று சொன்னார்கள். அப்போது இன்றைய மனித நிலை, ஒரு இரண்டு நாட்களுக்கு முன் இந்த மாதிரியான ஒரு சிந்தனையை செய்து முடித்தவுடன் ஒரு அன்பர் கேள்வி பதில் நிகழ்ச்சியில், நான் மனிதனாக இருப்பதை விட பேசாமல் மிருகமாகவே பிறந்திருக்க கூடாதோ என்று தோன்றுகிறது என்று ரொம்ப சங்கடப்பட்டார். நான் மிருகமாகவே பிறந்திருக்கலாமே என்று சொன்னார். நாம் மிருகமாக பிறக்க வேண்டியதில்லை, மனிதனாக பிறந்து அதைவிட உயர்ந்த ஒரு ஆனந்த நிலையை அடைவதற்காக பிறந்திருக்கிறோம். ஆனால் எந்த மனிதனும், பெரும்பாலான மனிதன் அந்த நிலையை நோக்கி பயணிப்பதே பயணிப்பதே. இப்பொழுது அந்த மலேசியா அறிவித்திரு கோயிலே ஒரு தொடர் நிகழ்ச்சியை ஒன்று இந்த வாரத்திலிருந்து தொடங்கி இருக்கின்றோம், ஞானத்தை தேடி என்று. ஞானத்தை தேடிங்கும் பொழுது அந்த இறை ஞானத்தை தேடி தேடுகிற பாதைன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த பாதையில் என்னென்ன ஞானத்தை தேடணும் அப்படின்னா, உடல் சார்ந்த ஞானம், மனம் சார்ந்த ஞானம், உயிர் சார்ந்த ஞானம், கர்ம வினை சார்ந்த ஞானம், இந்த ஞானமெல்லாம் பெற்று அதிலிருந்து அதை கடந்து அப்புறம்தான் அதுக்கு போக முடியும். இந்த நாலு ஞானத்தையும் நாம் பெறவில்லை என்று சொன்னால் அங்கே போக முடியாது. ஏன்னா இந்த நாளில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கெட்டு சீரழிந்து கொண்டிருக்கிறோம். அப்போ அதில் உடல் சார்ந்த ஞானம் என்று இப்பொழுது அங்கே தொடங்கி இதை ஒரு வருட காலம் அதை கொண்டு போய் அந்த தெய்வீக இறை ஞானத்தில் கொண்டு போய் முடிக்கிறதாக ஒரு தொடர் நிகழ்வாக அங்கு அதை நிகழ்த்துவதற்காக அந்த கூகுள் மீட்டில் அந்த மலேசியாவினுடைய அறிவுத்தூர் கோயில் ப்ரோக்ராமில் போயிருக்கோம். அப்போது மனிதன் எங்கு செல்ல வேண்டும் என்பதை விட்டுவிட்டு முழுக்க 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 இன்றைய கல்வி முழுக்க முழுக்க என்ன செய்து கொண்டிருக்கிறது. அப்போ பாருங்கள், அந்த காலத்தில் எதுவும் படிக்காத இயற்கையை உணர்ந்த சித்தர்கள் நோயற்ற வாழ்வு, மரணமற்ற வாழ்வு என்று சொல்லிக் கொடுத்தார்கள். இன்று அந்த உடலை பற்றிய ஒரு பெரிய படிப்பை படித்திருக்கிறோம் என்று பிஹெச்டி வரைக்கும் படித்த அந்த மருத்துவர்கள் கூட கடைசியில் என்ன பண்ணுறாங்க, அவர்களும் அந்த உடல் முழுவதும் கழிவை வைத்து கொண்டே வைத்தியம் செய்கிறார்கள். அவர்களும் உறுப்பு செயலிழந்து அவர்கள் மரணிக்கின்றார்கள். ஆனால் என்ன, அப்போது இது தெரியவில்லையே. அப்போ சிந்தனா சுத்தி. சரி, இப்போ நாம் சொன்னோம் சிந்தனா சுத்தின்னு சொன்னோம், இது எல்லாமே கெட்ட எண்ணங்கள்னு சொன்னமே. ஏன் சார், அப்பப்போ எங்களுக்கு நல்ல எண்ணங்களும் வருகிறதே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்பப்போ வருது இல்லை, அப்பப்போ தான் வருது, ஏதோ அப்பப்போயாவது வருது. எப்போ வருது, அதுவும் மனவளக்கலைக்கு வந்து மகர்ஷியினுடைய அகத்தாய்வெல்லாம் செஞ்ச பிறகு அப்பப்போ வருது, அதுக்கு முன்னாடியெல்லாம் வர்றதே இல்லை. நான் என்னையே சொல்கிறேன், நான் யாரையும் சொல்லலை, நான் என்னையே சொல்கிறேன். அதற்கு முன்னாடி வெறும் கெட்ட எண்ணங்கள் தான். ஏன், நம்மை சுற்றி இருப்பவர்கள்லாம் என்ன செய்கிறார்களோ அதுதானே நமக்கு தெரியும், வேறு என்ன தெரியும். குழந்தை பிறந்தவுடன் 3 வயது வரை அந்த சங்கீத கர்மத்திலே இருக்கிறது. அதுக்கப்புறம் சிந்திக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த பெற்றோர்கள் சொன்னது, பள்ளிக்கூடத்தில் சொன்னது, சமுதாயத்தில் சொன்னது, சுற்றி இருக்கிற உறவினர்கள் என்னென்னா என்ன சொன்னாங்க என்ன செஞ்சாங்களோ அதுதானே நமக்கு தெரியுது. இதுதானே நமக்கு கற்பிக்கப்பட்டது, அப்படி தானே வாழ்ந்து கொண்டிருந்தோம். மற்றபடி நல்ல விஷயங்களும் சொல்லப்பட்டது, அதெல்லாம் மனப்பாட பகுதியில் இருந்தது. திருக்குறளை மனப்பாடம் செய்து மனப்பாட பகுதியில் எழுதி 10 மார்க்குக்கு 10 மார்க்கை வாங்கிட்டு பாஸ் பண்ணி வந்துட்டோமே தவிர, அந்த குறளினுடைய விளக்கத்தை யாரும் கண்டுகொள்ளவில்லை, ஆசிரியரும் கண்டுகொள்ளவில்லை, மாணவனும் கண்டுகொள்ளவில்லை. இப்படித்தானே நமது வாழ்க்கை ஓடியது. அப்போ ஏதோ ஒரு இடத்தில் வேதாத்ரி மகரிஷி வந்து நமது வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கின்றார், ஒவ்வொருவரையும் சிந்திக்க வைத்திருக்கின்றார். இப்போது நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்,
ஏதோ அப்பப்போ அப்பப்போ நல்ல எண்ணங்கள் வருகிறது. சரி, இப்போ மகரிஷி என்ன மாறாய்தல் என்ன சொல்வார்? அந்த தீய எண்ணங்கள் வருவதை முழுமையாக நிறுத்துவதற்கான ஒரு சங்கல்பம் பயிற்சி ஒன்று கொடுப்பார். நல்ல எண்ணங்களை வரவேற்று நல்ல எண்ணங்களாக மலர்வதற்குரிய பயிற்சி ஒன்று கொடுப்பார். எண்ண மாறாய்தல் பயிற்சியை முழுமையாக செய்து வெற்றி கண்டவர்கள் யாருமே இல்லை என்றுதான் நான் சொல்வேன். முழுமையாக செய்வதில்லை, முழுமையாக செய்து வெற்றி கண்டிருந்தால் அவர் எப்படி இருந்திருப்பார் என்று சொன்னால், இந்த சமுதாயத்தில் அவமானங்களை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய அவமானங்களின் தொகுப்பை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஞானியாக இருந்திருப்பார். ஆனால் நம்ம அதை பயிற்சியை முழுமையாக செய்கிறது இல்லை. எந்த ஒரு மனிதன் எண்ணங்களில் ஆராய்ச்சியில் எண்ணத்தை தூய்மை செய்து தூய்மை செய்து தூய எண்ணம் மட்டும்தான் அவனிடம் வருகிறது என்று ஒரு நிலைக்கு வந்துவிட்டானோ அவன் ஒரு பெரிய ஞான நிலையை அடைந்தவனாக இருப்பான். இந்த சமுதாயத்தால் நிராகரிக்கப்படுவான், உதாசீனப்படுத்தப்படுவான், அவமானப்படுத்தப்படுவான். அதுதான் இதுவரை நிகழ்ந்திருக்கிறது. ஏன் இந்த சமுதாயத்தில் அப்படித்தான் நடக்கும்? ஏன் இதுக்கு ஒரு கேடுகட்ட சமுதாயம். இது வந்து வெறும் அந்த தீய எண்ணங்களிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமுதாயம். மிகவும் நல்லவனாக இருந்தால் இந்த சமுதாயத்தில் அவர்களுக்கு அது பிடிக்காது. அப்படித்தான் இருக்கும். ஒரு பையன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொன்னால் யாரும் பொண்ணே கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப நல்லவனுக்கு பொண்ணு கொடுத்து அவன் என்னப்பா எப்படிப்பா சோறு போடுவான், எப்படி சம்பாதிப்பான், எப்படி கார் வாங்குவான், எப்படி வீடு கட்டுவான், எப்படி பங்களா கட்டுவான். அப்போது நல்லவனாக இருந்தால் பெண் கொடுக்க கூட தயாரில்லை. இதுதான் சமுதாயம். நான் யதார்த்தமாக பேசுகிறேன், அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை பேசுகிறேன். அப்போது நாம் என்ன பண்ணிடுறோம்? அந்த எண்ண மாறாய்தலை கூட ஓரளவுக்கு செய்துவிட்டு, ஆ ரைட், நாங்கள் முதல் நிலையாக தாய் பயிற்சியெல்லாம் முடித்து ரெண்டாம் நிலைக்கு வந்தாச்சு, இனிமேல் அதை பற்றி எடுக்கிறதே இல்லை அப்படின்னு விட்டோம். சரி, அப்போ அதில் ரெண்டு விஷயம் செஞ்சோம். ஒன்று, இந்த கெட்ட எண்ணங்கள் வராமல் நிறுத்துவதற்கான சங்கல்பம். சரி, வந்துடக்கூடாது. நல்ல எண்ணங்கள் வருகிறது, அதை வரவேற்றோம், அது மீண்டும் மீண்டும் வரட்டும் என்று சங்கல்பம் இட்டோம். இதானே அங்கே செஞ்சோம். அந்த நல்ல எண்ணங்கள் எங்கிருந்து தோன்றுகிறது? அது யாருடையது? இப்போ சிந்தனா சுத்தின்னு சொன்ன பாருங்கள், இந்த சிந்தனை சுத்தமான சிந்தனை. சிந்தனையை சுத்தம் செய்தல் என்று சொல்கிறோமே, சுத்தம் செய்கிறோம் என்ற அந்த அசுத்தத்தை நிறுத்திவிட்டால் போதும், சுத்தமாக மாறிவிடும். அவ்வளோதான். சிந்தனா சுத்திங்கிறதுல அதை போய் ஏதோ சுத்தம் பண்ணி ஏதோ கழுவி சோப் போட்டு கழுவுறதுலாம் அப்படிலாம் இல்லைங்க, அப்படிலாம் இல்லை. சிந்தனா சுத்திங்கிறதுக்கு நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். இப்போ நான் விளக்கமாக சொல்கிறதுக்காக இவ்வளோ நேரம் பேசிட்டேன். சுருக்கமாக சிந்தனா சுத்தியை சொல்லிடுறேன். மகரிஷியினுடைய தத்துவத்தை வச்சே என்ன தெரியுங்களா? உள்ளதை உணர்தல், அல்லதை தவிர்த்தல். முடிஞ்சு போச்சுங்க. உள்ளதை உணர்தல், அல்லதை தவிர்த்தல். சார், அதில் இன்னொன்று இருக்கே, அதை நீங்கள் சொல்ல மாட்டீங்களே. நல்லதை செய்தல் சொல்ல மாட்டீங்களே. எதுக்கு சொல்லணும்? உள்ளதை உணருங்கள், அல்லதை தவிருங்கள். முடிஞ்சு போச்சு. அதுக்கடுத்து எல்லாமே இருக்கிறது நல்லது மட்டும்தான் இருக்கும், எல்லாமே நல்லதாக மாறிவிடும். அதை போய் சுத்தம் பண்ண வேண்டியதில்லை. ஏற்கனவே அந்த சுத்தமான அந்த சிந்தனை நமக்குள்ளாக அபரிமிதமாக இருக்கிறது. இது கூட அளவு மாறி இருக்குதுங்க. எது? இந்த கெட்ட எண்ணங்கள் வருகிற அந்த பதிவுகள் இருக்குது அல்லவா, அது ஒவ்வொரு மனிதனுக்கும் மாறுபடும். எப்படி? சஞ்சீத கர்மம் பிராரப்த கர்மம் ஒரே மாதிரி இருக்குமா? இருக்காது இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஜாதகம் வேறு வேறையாக தானே இருக்கு. ஏதாவது ஒரு வகையில் மாறிடுது இல்லை. அப்போ அந்த பதிவுகள் மாறி மாறி கூட குறைச்சி கூட குறைச்சிருக்கு இல்லை. அண்ணன் தம்பிக்குள்ளேயே எவ்வளோ கூட குறைச்சிருக்குது. அப்போது இதில் வித்தியாசம் இருக்குது, கூட குறைச்சி இருக்குது. ஆனால் இந்த நல்ல எண்ணங்கள் வருகிறது அல்லவா, எங்கிருந்து வருகிறதோ அப்படி வரக்கூடிய அதனுடைய மூலம் இருக்கிறதே, அது கூட குறைச்சலாம் இல்லை, எல்லோருக்கும் சமமாக சமமான அளவில் சரிவிகிதமாக இருக்கிறது. எது என்று கேட்டால் அதுதான் இயற்கை நமக்குள்ளாக அபரிமிதமாக வைத்திருக்கக்கூடிய அன்பும் கருணையும். அன்பும் கருணையும் எங்கே இருக்கிறது?
அந்த அன்பும் கருணையின் அடிப்படையில் தான் நல்ல எண்ணங்கள் வருகிறது. அப்படியா? அப்ப என்னிடம் அன்பு கருணை இருக்கிறதா? இருக்கிறது. அதிலிருந்து தான் நல்ல எண்ணங்கள் வருகிறது. அப்ப அந்த அன்பும் கருணையும் என்னுடையது தானே என்று நாம் சொல்லலாம். இப்ப சங்கீத கர்மம் பிராரப்த கர்மம் என்னுடையது தான், ஆனால் அந்த அன்பும் கருணையும் என்னுடையதான் என்று சொல்ல முடியுமா என்று கேட்டால், அதற்கு ஓனராக இருக்கக்கூடிய அதற்கு உரிமையாளராக இருக்கக்கூடிய ஒருவர் நமது கருமையத்தின் மையத்திலே யாராக இருக்கிறார்? அறிவாகிய தெய்வமாக இருக்கிறார். அது அவருடையதப்பா. யாருடையது? இறைவனுடையது. கருமையத்தில் அறிவாக இருக்கக்கூடிய அந்த தெய்வம் அன்பும் கருணையுமாய் இருக்கிறது. அந்த அன்பும் கருணையுமிலிருந்து தோன்றுகின்ற எண்ணங்கள் சிந்தனைகள் இருக்கிறதல்லவா, அதுதான் நல்ல சிந்தனை, நல்ல எண்ணங்கள். அதிலிருந்து வருவதுதான் நல்ல செயல்கள். அப்போ பாருங்க, இப்போது நீ சிந்தனா சுத்தி என்று சொல்லும் பொழுது கெட்ட சிந்தனையை சோப்பு போட்டு கழுவ வேண்டியதில்லை. அதை அகற்றிவிட்டு அலட்சியப்படுத்திவிட்டு அதிலிருந்து நகன்று அதிலிருந்து விடுதலை பெற்று அதை விடுத்து என்ன பண்ணணும்? அந்த அறிவாகிய தெய்வத்தினுடைய அன்பும் கருணையும் இருக்கிறதே, அதன் அடிப்படையில் எழக்கூடிய எண்ணங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து அது எண்ணமாக மலர வேண்டும். இதுதான் சிந்தனா சுத்தி. அப்போ இதற்கு என்ன செய்ய வேண்டும்? இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. என்ன வழி? தவமும் தற்சோதனையும் மட்டுமே. தவமும் தற்சோதனையும் மட்டுமே. இது செய்யாமல் வரவே வராதுங்க. எவ்வளவு பெரிய கோயிலில் எத்தனை பூஜை பண்ணினாலும் சரி, எத்தனை அபிஷேகம் பண்ணாலும் சரி, எத்தனை கோயில் கட்டினாலும் சரி, எத்தனை கோபுரத்துக்கு நீங்கள் பெயிண்ட் அடித்தாலும் சரி, கோயிலில் போய் நின்று 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 என்ன தான் கும்பிட்டாலும் சரி, நல்ல எண்ணங்கள் வருகிறதா? கோயில்லையே வந்து பெரிய தர்மகர்த்தாவாக இருக்கிற அங்கேயே வந்து அந்த நல்ல எண்ணம் போயிடுதே, அங்கேயே போய் கணக்கு எழுதக்கூடிய நிலை வருகிறது. இப்போது எண்ணங்கள் மலர வேண்டும் என்று சொன்னால் அங்கே என்ன வேண்டும்? தவம் வேண்டும், தற்சோதனை வேண்டும். இது இல்லாமல் முடியாதுங்க. இப்போ மகர்ஷி இன்னைக்கு மனவளக்கலையில் வந்த பிறகு இறை ஞானத்தை, இறை உணர்வை சொல்லிவிட்டார். சொன்ன பிறகு வீட்டில் உட்கார்ந்து தவம் செய்வது, தற்சோதனை செய்வது, இந்த பயிற்சிகள் செய்வது என்று சொல்லுகிறோம். கோவிலுக்கு போவதை நிறைய பேர் நிறுத்திட்டாங்க. போக வேணாம்னு சொல்லலை, நிறுத்திட்டாங்க. ஆனால் இங்கு அவர்களிடம் எண்ணங்களில் மாற்றம், செயலில் மாற்றம். நான் கூட சொன்னேன், மகர்ஷியிடம் வந்த பிறகு ஏதோ அப்பப்போ நல்ல எண்ணங்கள் தோன்றுகிறது என்று சொன்னேனே. 1991 மகர்ஷியிடம் பயிற்சி நான் வந்து இணைந்தேன். அதற்கு முன்னால் கிட்டத்தட்ட ஒரு 10 வருட காலம், ஒரு 10 வருட காலம் முழுக்க 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 ஒரு கோவிலை கட்டி கும்பாபிஷேகம் செய்த ஒரு அதீத பக்தி உள்ள ஒரு மனிதனாக இருந்தேன். அப்பொழுது எனக்கு என்னுடைய என்னை அந்த ஊரில் கூப்பிட்ட பெயர் ஆழ்வார் என்று கூப்பிடுவார்கள். ஏனென்று சொன்னால் அந்த அளவுக்கு அந்த கோவிலில் பணி, அத்தனை கோவில் பணிகளும் செய்தாலும் அதையும் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடியதாக இருந்தது. அப்பொழுது கூட சாதாரண மனித மனதில் இருக்கக்கூடிய அந்த அந்த சஞ்சீத பிராரப்த வினையின் அடிப்படையில் எழக்கூடிய எண்ணங்கள் தான் இருந்ததை தவிர, ஒரு தூய எண்ணங்கள், அன்பும் கருணையும் அடிப்படையில் இருந்த எண்ணங்கள் இல்லையே. பொருளுக்காக சண்டை போட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலமாகத்தான் இருந்தது. கோவிலுக்கு உள்ளாக அத்தனை வேலையும் செய்துவிட்டு அந்த கோவிலினுடைய வாசலை விட்டு வெளியே வந்த உடனே சண்டை போடுவோம், உள்ளே இருக்கிறப்ப சண்டை போடுமா? அப்படி நடந்து கொண்டு தான் இருந்தது. தூய்மை இல்லையே. அப்போது அந்த பக்தி என்பதில் அங்கு அதை அற நிலைய துறை என்று அந்த துறைக்கு சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் அங்கு அறம் என்பதை பிராக்டிக்கலாக இல்லை. மகர்ஷி அவர்கள் டோட்டலாக
இதை பிராக்டிக்கலாக கொடுத்தாங்க. அதனால தான் இது போதனை மார்க்கம் அல்ல சாதனை மார்க்கம் என்று சொன்னார். ஆக சிந்தனா சுத்தி என்பது எங்க வரும் அப்படின்னா, அந்த தீய எண்ணங்களை விட்டு விட்டாலே போதும், நல்ல எண்ணங்கள் தானாக மலரும். ஏனென்று சொன்னால், அறிவாகிய தெய்வம் இல்லாத இடம் கிடையாது, இல்லாத மனிதர்கள் கிடையாது, அனைவருள்ளும் அந்த அன்பும் கருணையும் இருக்கிறது. இது எப்போ முழுமையாக மாறும் தெரியுங்களா? மகரிஷி அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க. எப்பொழுது துரியாதீத தவம் செய்து துரியாதீதம் நமக்குள் நிலைத்து விட்டதோ, அப்பொழுது நம்மளுடைய எண்ணங்கள் யாவும் அன்பும் கருணையின் அடிப்படையில் தான் இருக்கும். இதை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. ஒருவர் 25 வருடம் துரியாதீதம் செய்தேன் என்று சொன்னார் சாமி, அவர் என்னுடைய சஞ்சீத கர்மமெல்லாம் விலகிடுச்சு அப்படின்னு சொல்கிறார் சாமி அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார், சரிப்பா, அவருடைய எண்ணங்கள் செயல்கள் எல்லாம் முழுக்க முழுக்க அன்பும் கருணையின் அடிப்படையில் இருக்கிறதா என்று கேட்டார். அப்படியெல்லாம் இல்லை சாமி, சாதாரணமாக எப்பயும் போல தான் வாழ்கிறார். பிஸ்னஸ் பண்ணால் பிஸ்னஸில், பிஸ்னஸ் போனால் பிஸ்னஸை பண்ணுறார், வீட்டுக்கு போனால் வீட்டில் இருக்க மாதிரி இருக்கார், வெளியில் மண்டத்துக்கு வந்தால் மண்டத்தில் வர மாதிரி இருக்கார், எப்பயும் போல தான் இருக்கிறார். ஆனால் சஞ்சீதகரமாக விலகிடுச்சுன்னு சொல்கிறார், துரியாதீதம் 25 வருஷம் செய்கிறான்னு சொல்கிறார். அப்போ சாமி சொன்னார், துரியாதீதம் நமக்கு நிலைத்து விட்டால், உண்மையாக நாம் துரியாதீதம் செய்து விட்டால், இப்போ நம்ம துரியாதீதமாக செய்தோம், துரியாதீத தவம்னு ஒன்று செஞ்சோம், அவ்வளோதான். துரியாதீதமாக மாறினோமா? இல்லை, அப்படி மாறி இருந்தால் நமது எண்ணங்கள் முழுக்க முழுக்க அன்பும் கருணையின் அடிப்படையிலேயே இருக்கும். அப்படி தான் இருக்கும், நல்ல எண்ணங்கள் மட்டும்தான் வரும். அப்போ நம்ம தான் துரியாதீதம் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், இன்னும் துரியாதீதம் பண்ணலை, உண்மையான துரியாதீதம் பண்ணலை. அப்போ இந்த சிந்தனா சுத்திக்கு அடிப்படை என்ன? தவம். மன அலைச்சூழலை குறைத்து குறைத்து, அந்த மன அலைச்சூழல் குறையாமல் என்ன வராது? சிந்தனா சுத்தி வராது. சுருக்கமாக சொல்லிடலாங்க, பீட்டா லெவலில் இருக்கிற வரை நமக்கு சிந்தனா சுத்தி வராதுங்க. ஏன்னா பீட்டா லெவலில் இருக்கும்போது சங்கீத பிராரப்த வினையின் அடிப்படையில் தான் எண்ணங்கள் எழும். அது மட்டுமல்ல, பீட்டா லெவலில் இருக்கும் பொழுது சங்கீத பிராரப்த வினைக்கு விளைவு வரும். ஆல்ஃபா லெவலுக்கு போயிட்டீங்க, தீட்டா லெவலுக்கு போயிட்டீங்கன்னா என்ன வராது? அந்த சங்கீத பிராரப்த வினையின் அடிப்படையில், அதான் ஆல்ஃபாவுக்கு போயிட்டீங்கன்னு வச்சுங்க, சங்கீத பிராரப்த அடிப்படையில் செயல்கள் தேவை அளவில் மட்டும் இருக்கும். தீட்டா லெவல் டெல்டா லெவல் போயிட்டீங்கன்னா அன்பும் கருணையின் அடிப்படையில் தான் அது எண்ணங்கள் மலரும், இந்த பதிவின் அடிப்படையில் வராது. அது மட்டும் இல்லை, இன்னொன்னையும் தெரிஞ்சுக்கங்க, பீட்டா லெவல்லேருந்து ஆல்ஃபா லெவல் தீட்டா லெவல் போயிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா சஞ்சீத கர்மத்துக்கும் பிராரப்த கர்மத்துக்கும் விளைவே வராது. அந்த அலைச்சூழலில் இருக்கும்போது விளைவே வராது. மீண்டும் நீங்கள் திருப்பி பீட்டா லெவலுக்கு வந்தால் தான் அங்கே விளைவு வருமே தவிர அதுக்கு முன்னாடி இருந்தால் வராது. என்ன சார் அப்படியா சார்? ஆமாம். எப்படி சொல்கிறீங்க? ராமகிருஷ்ணத்தை போய் ஒருத்தர் கேட்குறார், சாமி காசியில் முங்குனா பாவமெல்லாம் போயிடும் என்று சொல்லுகிறார்களே உண்மையா என்று கேட்டார். ஆமாப்பா அப்படிதான் சொல்லுகிறார்கள். அது உண்மையா அப்படின்னு கேட்டார். ஆமாப்பா ஓரளவுக்கு உண்மை தானார். அது என்ன சாமி ஓரளவுக்கு உண்மை? வாப்பான்னு கூட்டு போனார், ஒரு குளத்துக்கடைக்கு போனார், குளத்துக்குள்ளே எறும்பு மாடு அப்படியே வெயிலுக்கு நல்லா சுகமாக உள்ளே படுத்துருந்துச்சு, தலையை மட்டும் வெளியே வச்சிருந்துச்சு, அந்த தலையில் ஒரு நூற்றுக்கணக்கான ஈ மொய்த்து கொண்டு இருந்தது. அவர் சொன்னார், இந்த ஈதானப்பா பாவ வினைகள் என்று சொன்னார். இப்போ கொஞ்ச நேரம் பாரு, அப்படியே அது மக்கிறது தாங்க முடியாமல் இந்த மாடு என்ன பண்ணிச்சு, தலையை அப்படியே தண்ணிக்குள்ளே முங்குச்சு. முங்கினோடனே அந்த நூற்றுக்கணக்கான ஈகளும் பறந்து சென்று விட்டன பத்தியா. அந்த தண்ணிக்குள்ளே முங்கினோடனே அந்த ஈயெல்லாம் பறந்துடுச்சு பத்தியா. இப்படி தான்ப்பா, கங்கையில் மூழ்கினா பாவமெல்லாம் பறந்துடும் அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே கொஞ்ச நேரத்தில் அது மூச்சு தாங்க முடியாமல் தலையை மேலே எடுத்து எடுத்த உடனே இந்த ஈக்கள் எல்லாம் திரும்பவும் வந்து ஒட்டி கொண்டது. ரமண மகரிஷியிடம் அவருக்கு, என்ன சாமி எல்லாரையும் திரும்பி வந்து ஒட்டிச்சு? எப்பா நீ என்ன கேட்ட? கங்கையில் மூழ்கினால் பாவம் போயிடும் தான் கேட்ட. மூழ்கி இருக்கிற வரைக்கும் போயிடுச்சு, இல்லை திரும்ப வந்தால் ஒட்டத்தான்ப்பா செய்யும்னாரு. இதிலிருந்து என்ன கருத்து என்று சொன்னால்,
நீங்க ஆல்பா லெவல் தீட்டா லெவலுக்கு போயிட்டீங்கன்னா அதுக்குரிய விளைவு வராது. ஆனால் திரும்பவும் பீட்டா லெவலுக்கு வந்தீங்கன்னா அது வந்துடும். ஆக வாழ்க்கை வளமுட, அதாவது அந்த பீட்டா லெவலுக்கு வந்துட்டோம்னா திரும்ப வந்துடும். எப்படி இந்த தலை மேலே வந்தோடனே அது ஒட்டிக்கிச்சோ அப்படி வந்துடும். இப்படி தான்ப்பா கங்கையில் மூழ்கினா பாவம் போகுது. இதை சில பேர் தவறாக புரிந்து என்ன செய்கிறார்கள் என்றால், கங்கையில் மூழ்கிட்டு திரும்பி வந்தால் தானே போய் காசியில் போய் கங்கையில் குதிச்சு செத்து போயிடுறது, செத்து போயிட்டா அந்த பாவமெல்லாம் போயிடுதான் அப்படின்னு நினச்சிட்டு போய் அங்கே போய் விழுந்து செத்து போகிறாங்க. இது ஒரு முட்டாள்தனமான விஷயம். அப்படி அல்ல, என்ன செய்யணும், நாம் வந்து பீட்டா லெவல்லேருந்து ஆல்ஃபா லெவலுக்குள்ளே வந்துட்டா என்னாகாது, அந்த வினைகள் நமக்கு விளைவாகவும் வராது எண்ணமாகவும் வராது. ஆக இப்போது நமக்கு வரக்கூடிய அந்த தூய சிந்தனைகள், நல்ல சிந்தனைகள் என்று சொல்கிறோமே, அது முழுவதும் அன்பும் கருணையின் அடிப்படையில் வருகிறது. அது ஒரு செயலை செய்கிறோம், அது ஒரு செயல் பதிவாக இருக்கிறது, அது மீண்டும் வருகிறது. இப்போது அன்பும் கருணையின் அடிப்படையில் ஒரு செயல் செய்து அந்த பதிவு, அது செயல் பதிவு, அது புண்ணிய பதிவு என்று சொல்கிறோம், அது செயல் பதிவு, அதற்கு என்ன இருக்காது, விளைவு என்பது ஒரு பாவத்தை அழித்துவிடும், அதற்கு விளைவு காலத்தால் வராது, அது அப்படியே இருக்கும், மீண்டும் என்னமாக வரும். அப்போது அதனுடைய மூலம் இது அன்பும் கருணை. அப்போது சிந்தனா சுத்தி என்று சொன்னால் வேறு ஒன்றுமில்லை, கெட்டதை விடுவது. விட்டுட்டாலே போதும், சுத்தமான சிந்தனை நம்முள்ளாக இருந்து வரும். ஏனென்று சொன்னால், நமக்குள்ள சுத்தமான சிந்தனையே இல்லை என்றும் இந்த இருக்க அழுக்க அப்படியே துவைச்சுதான் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் வீட்டில் அழுக்கு சட்டை நிறையா இருக்குது, இப்போ அதை துவைச்சி போடணும். இல்லை, உனக்கு புது சட்டையே அங்கே அஞ்சாறு இருக்குதுப்பா, அதை எடுத்து போட வேண்டியதானே. அதுபோல் அங்கு சிந்தனை, நல்ல சிந்தனைக்குரிய அன்பும் கருணையும் அனைவரிடமும் முழுமையாக இருக்கிறது. அப்போ நாம் என்ன செய்தால் போதும், அல்லதை தவிர்த்தாலே போதும், நல்லது தானாக மலரும். அதற்கு என்ன செய்ய வேண்டும், உள்ளதை உணர வேண்டும், அல்லதை தவிர்க்க வேண்டும். இதேதான் இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன் என்பதை 100% யார் கடைபிடிக்கின்றார்களோ அதன் பிறகு அவர்களுக்கு எந்த பாவ வினைக்கும் விளைவும் வராது. ஏன், அவர் 100% அன்பும் கருணையின் அடிப்படையிலேயே எண்ணமும் செயலும் வந்துவிட்டால் அவருக்கு அவருடைய கர்ம வினைகள் அனைத்தும் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்பது என்னுடைய கருத்து. அதை சிந்தனையாக எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த அடிப்படையிலே சிந்தனா சுத்தி என்பதற்கு தவம் மிக 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 முக்கியம் என்று கூறிக்கொண்டு இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன்.